இன்னைக்கு நம்ம ஜென்ஸ் இங்கிலீஷ் ஸ்கூல் இது எப்படி உருவாச்சு அதுக்கு கர்த்தர் எப்படி அந்த தேவைகளை எல்லாத்தையுமே சந்திச்சாரு இதை தான் நம்ம இந்த சாட்சியின் மூலமாக கேட்க போறோம் எல்லாரும் சாட்சிகளை கவனமா கேளுங்க கடைசி வரைக்கும் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அகஸ்டின் ஜெபகுமார் அவர்களை எல்லாருமே வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்கூல் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சாங்க ஆனா அகஸ்டின் ஜெபகுமார் அவர்களோ எங்களோட ஊழியத்துக்கும் இதுவும் வந்து ஒத்து வராதுங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு காரியங்களை சொல்லி அப்படியே அதுலேருந்து விலக ட்ரை பண்ணுறாங்க இருந்தாலும் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அநேகர் அவங்கள ஒரு இங்கிலீஷ் ஸ்கூலில் ஆரம்பிங்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணுறதுனால சரி இவங்க நம்மளை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடத்தல் இடத்துல கேட்போம் அப்படின்றாங்க அந்த நேரத்தில் அவங்க மூன்று நாள் உபவாசம் இருந்து கத்தேரி இடத்துல கேட்டாங்க அந்த உபவாச ஜபத்தில் இவங்க என்ன காரியங்கள் கேட்டாங்க அப்படின்னா எங்கிட்ட ஆரம்பிக்க நிலம் இல்லை பணம் இல்லை ஆட்களும் இல்லை அதனால நாங்கள் இந்த மூன்று காரியத்தை வந்து நாங்கள் ப்ரேயர் பாயிண்டாக வைக்கிறோம் இதை எங்களுக்கு நீங்க செஞ்சீங்கன்னா நாங்க இங்கிலீஷ் ஸ்கூல் வந்து ஆரம்பிப்போம் இது நீங்க கொடுத்த உத்தரவு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு மூன்று காரியங்களை வந்து கருத்து இடத்துல வைக்கிறாங்க அது என்ன அப்படின்னா நாங்க இந்த இங்கிலீஷ் ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு யார்கிட்டையுமே போய் நாங்க சொல்ல மாட்டோம் ஆனாலும் நிலம் யாராச்சும் எங்களுக்கு இலவசமா தரணும் ரெண்டாவது எங்களுக்கு பணம் இல்லை அதனால பண உதவி யாராவது தரணும் மூன்றாவது இந்த பள்ளியை நடத்துறதுக்கு எங்களுக்கு ஆட்கள் இல்லை அதனால ஆட்கள் அதுவும் தமிழ்நாட்டுல இருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று காரியத்தை கடத்தல் இடத்துல வைக்கிறாங்க இந்த மூன்று காரியங்களும் என்னைக்கு நீங்க செய்யறீங்களோ அன்னைக்கு நாங்கள் இங்கிலீஷ் ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ப்ரேயர்ல சொல்றாங்க இது சொல்லி முடிச்ச பின்னாடி கொஞ்ச நாட்கள்ல சகோதரர் குணசேகரன் அவர்கள் வந்துட்டு நான் வந்து மிஷினரியா அங்க வரேன் வந்து நீங்க ஸ்கூல் ஆரம்பிச்சிங்க அப்படினா நான் அஞ்சு வருஷம் நாங்க வேலை செய்யறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சுவிசேஷம் ஊழியத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த சகோதர குணசேகரன் யார் அப்படின்னா கரூரை சேர்ந்தவங்க இவங்க வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து வேலை செஞ்சுட்டு வந்தாங்க அசிஸ்டன்ட் பிரின்சிபலா இவங்க ஒரு மாணவர்கள் குழு மூலமாக மிஷினரி பணித்தளத்தில் போய் வேலை செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு வாரம் பீகாருக்கு போயிருந்தாங்க அந்த ரெண்டு வாரம் அங்க ஊழியர் செஞ்ச பின்னாடி சகோதர குணசேகரன் வந்து சொல்றாங்க இந்த பீகார்ல நான் இருக்க மாட்டேன் இந்த இதில் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் உங்க கடுகும் வேணாம் எண்ணெயும் வேணாம் பூரியும் வேணாம் இதை எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பீகாரை விட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கொடைக்கானலில் இவங்க வந்து வேலை செஞ்சுட்டு வந்தாங்க ஒரு ஸ்கூல்ல அப்போது வந்து அகஸ்டின் ஜெபகுமார் அவர்களுக்கு முதுகுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுங்க முதுகு வலி காரணமாக அவங்களால நிற்க முடியாத அளவுக்கு இருந்தது அதனால கொடைக்கானலில் இருக்கிற சென்ட் ஜோசப் ஸ்கூல் பிரின்ஸிபாலும் அதுக்கப்புறம் சகோதரர் அசோக் பாதாக் அவங்க வந்து சகோதரர் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்களுக்கு நண்பராக இருந்தாங்க இவங்க கொடைக்கானலில் பணி செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு பேரும் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்களை நீங்க ஒரு மூன்று வாரம் கொடைக்கானலில் வந்து ஓய்வு எடுங்க உங்களுக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்டாங்க சகோதரர் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்களும் கொடைக்கானலுக்கு போயிருந்தாங்க ஆனா அங்க அங்க ஓய்வு எடுக்க முடியல அங்க ஒரு எழுப்புதல் கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது அதனால எழுப்புதல் கூட்டம் நடத்தினாங்க அந்த எழுப்புதல் கூட்டத்துல எந்த குணசேகரன் பீகாருக்கு நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க வந்து மிஷினரியாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அர்ப்பணித்து அந்த கூட்டத்துல ஒப்பு கொடுத்தாங்க அவங்களோட சேர்ந்து ஒரு அஞ்சு பேர் ஊழியத்தில் ஒப்பு கொடுத்தாங்க மிஷினரி தரிசனம் பெற்று ஸோ அகஸ்டின் ஜெபகுமார் அவர்களுக்கு இந்த ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் அப்போதைக்கு அவங்களுக்கு இருந்தது அதாவது ஜேம்ஸ் இங்கிலீஷ் ஸ்கூல் ஆரம்பிக்க ஒரு ஆள் வந்திருக்கு அப்படின்ற ஒரு அறிகுறி மட்டும்தான் இருந்ததே தவிர வேற எந்த ஒரு அறிகுறியுமே அவங்களுக்கு கிடைக்கல அதனால அவங்க வந்து அந்த இங்கிலீஷ் ஸ்கூல் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் தான் இருந்தாங்க அவங்களுக்கு எப்படி நலம் கருத்தர் கொடுத்தாரு அவங்களுக்கு எப்படி பண உதவி கிடைச்சது அப்படின்ற காரியத்தை வரும் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்த்த இருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா யாராச்சும் உங்களுக்கு நிறைய காரியங்களை குறித்து சொல்லி இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த படிப்பு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாராச்சும் அநேகமாக தொந்தரவு பண்ணலாம் ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒன்று நம்ம அதை வேணான்னு ஒதுக்கிற கூடாது இல்லை அதை நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்ட்டு நம்ம செஞ்சிடவும் கூடாதுங்க நம்ம பொறுமையா இருந்து கர்த்தர் இடத்துல கேட்டு அதியத்தை வந்து நம்ம தொடங்கணும் சோ இதுதான் நம்ம கத்துக்கிறோம் இரண்டாவது குணசேகரன் அவர்கள்ட்ட இருந்து ஒண்ணு கத்துக்கலாங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து என்னதான் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒத்து வரல சூழ்நிலை ஒத்து வராதுன்னு அவங்களுக்கு முன்னாடி போய் அந்த அனுபவம் இருந்தாலும் கர்த்தர் தன்னோட பேசினதுக்கு பின்னாடி நான் மிஷினரியா ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுத்தாங்க அதே மாதிரிதாங்க நம்மளும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு அந்த இடம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அந்த காரியம் வந்து எனக்கு செட் ஆகாது அப்படின்னு அதை அடியோட வெறுத்துடாம கர்த்தர் சொன்னாலும் நம்ம வந்து கர்த்தரிக்கே டீச் பண்ணுவோம் டாடி நாங்க அங்க போனோம் அதெல்லாம் ஒத்து வராது டாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே நம்ம பேசுவோம் அந்த மாதிரி நம்ம கர்த்தர் சொன்னா ஒப்பு கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்பி கர்த்தர் எந்த தேசத்துக்கு சொல்றாரோ எந்த காரியத்தை செய்ய சொல்றாரோ அதை நம்ம வந்து செய்யணுங்க இந்த சாட்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்க ஃபேமிலி அவற்றை யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ்